ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பவர் சேனல். எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வலி மிகுந்த இந்த பருக்களை எப்படி 2 நாளில் விரட்டலாம் என்று நாம் பார்க்கலாம். முக அழகை பராமரிக்க பல்வேறு ஃபேஸ் வாஷ், கிரீம், லோஷன் போன்றவை அனைவரும் பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக பெண்கள் அழகு விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார்கள். இதற்காக கடைகளில் புதிதாக வரும் எல்லா பிராண்ட் பொருட்களையும் வாங்கி பயன்படுத்துகிறார்கள். ஆனாலும் அழகு தொடர்பான பிரச்சனையில் எந்த ஒரு தீர்வும் கிடைப்பதில்லை. எவ்வளவு நாட்கள் கடைகளில் கிடைக்கும் பொருட்களை மாறி மாறி பயன்படுத்துவது என்ற கேள்வி அடுத்து எழும்பும். ஆகவே இதற்கான ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். குறிப்பாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முக அழகில் பிரச்சனையாக தோன்றுவது கட்டிகள் மற்றும் பருக்கள் தான். பருக்கள் முகத்தில் ஏற்படுவதால் முகத்தின் கவர்ச்சி குறையும். பருக்கள் எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அவை வந்தவுடன் அவற்றை போக்க சில முயற்சிகளை செய்ய வேண்டும். பருக்கள் என்பது பொதுவாக சர்ம துளாய்களில் படியும் அழுக்குகள் கட்டியாக மாறி சர்மத்தில் வெளிப்படும் நிலையாகும். சூடான பொருட்கள் கொண்டு ஒத்தடம் கொடுப்பதால் சர்ம துளைகள் திறந்து கிருமிகள் தானாக சருமத்தில் இருந்து வெளியாகி விடலாம். பருக்கள் வெளியேறும் வரை அல்லது தானாக கருகும் வரை தினமும் 5 லிருந்து 10 நிமிடம் சூடு ஒத்தடம் தருவதால் நல்ல பலன் கிடைக்கும். இதனால் எந்த ஒரு தழும்பும் இல்லாமல் பருக்களை போக்க முடியும். எந்த ஒரு கொப்பளமும் இன்றி பருவை போக்க சிறிதளவு தேனை எடுத்து அந்த பருவில் தடவலாம். தேனுக்கு பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு இருப்பதால் அந்த வகை பருக்களை போக்குவதில் நல்ல பலன் தரும். தேன் பாக்டீரியா எதிர்ப்பில் மட்டுமல்ல நுண்ணுயிரி கொல்லியாகவும் இருப்பது இதன் சிறப்பாகும். மேலும் தேன் ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிட் ஆகும். தேனுக்கு இருக்கும் சுத்திகரிப்பு தன்மை முகத்தில் உள்ள கிருமிகளை வெளியேற்ற உதவும். டீ எண்ணெய் சிகிச்சை. டீ எண்ணெய் முழுக்க முழுக்க பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் கொண்ட ஒரு பொருளாகும். அதனால் முளையில் பருக்களை முகத்தில் இருந்து வெளியேற்ற இது சிறந்த வகையில் உதவும். சுத்தமான டீ எண்ணெயை நேரடியாக முகத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. ஆகவே மற்ற எண்ணெய்களோடு தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் ஆகியவற்றுடன் கலந்த பின் மட்டுமே இதனை பயன்படுத்த வேண்டும். இரவு உறங்க செல்வதற்கு முன் இந்த எண்ணெயை பருக்களில் தடவி இரவு முழுவதும் ஊறவிட வேண்டும். மறுநாள் காலையில் முகத்தை கழுவலாம். நேரடியாக ஐஸ் கட்டிகளை முகத்தில் வைப்பது ஆபத்தானது. பருக்களுக்கு மென்மையான முறையில் குளிர் ஒத்தடம் கொடுக்க வேண்டும். ஒரு சுத்தமான துணியில் ஐஸ் கட்டிகளை போட்டு கட்டிக்கொள்ள வேண்டும். பிறகு இந்த ஐஸ் பேக்கை பருக்களில் 5 லிருந்து 6 நிமிடம் ஊத்தி எடுக்க வேண்டும். இப்படி செய்தால் கட்டிகளில் உள்ள அலர்ஜி மற்றும் வீக்கத்தை குறைக்க முடியும். கிரீன் டீயில் மிக அதிக அளவு ஆன்டி ஆக்சிட் உள்ளதால் இது நேரடியாக எண்ணெய் சுரப்பை குறைக்க உதவும். மேலும் இது சுழற்சியை குறைக்கவும் உதவும். ஆகவே தினமும் கிரீன் டீ பருகுவதால் பருக்களில் இருந்து விலகி இருக்க முடியும். மேலும் கிரீன் டீயை நேரடியாக சர்ம துளைகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தலாம். ஆகவே தினமும் தொடர்ந்து கிரீன் டீ பருகுவதை பழக்கமாக்கிக் கொள்வதால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.